ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் தக்காளி ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். நல்ல மணமணக்கிற ருசியான தக்காளி ரசம் வீட்டிலே எப்படி பண்ணுறோன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்குள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். மூணு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் குருமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 5-6 பூண்டு பல்லு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் வரமல்லி 1 டேபிள் ஸ்பூன், பருப்பு, குருமிளகு, ஜீரகம், பூண்டு, இதோட ஒரு வரமிளகாய். இதை ஒன்று கரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று கரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சமாக கருவேப்பில, இதோட ஒரு வரமிளகாய், இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இது வதக்கும் போதே நல்ல ஒரு மணம் வரும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ரசத்துக்கு நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா சுண்டி வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கிருச்சு, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அதோட நறுக்கின கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழை அதிகமாக போட்டுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும் ரசம் நம்மளுக்கு. நல்லா இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரிசல் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நுரக்கட்டும் போது நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான கல்யாணம் விட்டு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்ல மணமணக்கிற தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.